ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சத்தியம் தேட்டர் சந்தமடமா. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்பாக இந்த பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் மணியை அழுத்துங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். ரைட். என்ன சொன்னேன், சத்தியம் தேட்டர் என்ன சந்தப்படமா. காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. என்னடானா, சத்தியம் தேட்டரு இரவு திறந்திருக்கும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே போய் தங்கிக்காங்க அப்படின்னு. சந்த மடம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மடம் சந்த மடம் இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, வழிபோக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, வியாபாரிகள் இவங்கெல்லாம் நெடு தூரம் பயணம் பண்ணுறவங்க இரவு வந்து அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்கு யாரோட தங்கிக்கிட்டு போயிடலாம். முதலில் ஒருவருக்கே முன்னுரிமை மாதிரி வச்சுக்காங்களா. அந்த மாதிரி காலையில் எதுவுமே வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தா சத்தியம் தேட்டர்லாம் வந்து நைட்டு திறந்துருக்கும், உடனே அவசரமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சமூக கடமையாகிட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். என்னடா விசாரித்து பார்த்தா, இது போன 2015 வந்த மழையின் பொழுது சத்தியம் தேட்டரில் 2 நாள் திறந்து வச்சுருந்தாங்க. ஊரே வெள்ளக்காடாக இருந்தது. தங்குறதுக்கு மக்கள் நடுத்தரில் இருக்கும்பொழுது பாவம் பார்த்து உள்ளார தங்க வச்சாங்க. அதில் எஸ்ஆர்எம் காலேஜில் ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிறவங்க எஸ்ஆர்எம் காலேஜில் தங்கிங்க, அப்புறம் லதான்றவங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் படகு வேணும்னா இங்கே ஃபோனு, அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் 2015 அவசரமாக வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க 2015 வந்த வெள்ளத்துக்கு மக்களுக்கு உதவி செய்யணும்னு நோக்கத்தில் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜ் யாரோ ஒரு புண்ணியமாக காலையில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். அது எல்லாருமே இன்னும் சமூக கடமை மையர புடுங்கின மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட வேண்டியது. அது என்ன, அது எப்போ அனுப்பிச்சது, எதுவும். இப்போ வந்து நான் ராயப்பேட்டை சத்தியம் தேட்டருக்கு நான் மயிலாப்பூரில் இருக்கேன். என் வீட்டை சுற்றி நல்லா தான் இருக்குது, தண்ணி எங்கேயே இருக்கு, அந்தளவுக்கு எங்கடா முழுகி போச்சு அப்படின்னு ஒரு கணம் நானே கொஞ்சம் ஒரு கிதக்குன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். என்னென்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறான். ஏன்னா உங்களுக்கு அறிவு மாதிரியே கிடையாதா, ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சானா அந்த மெசேஜை பார்த்து அது என்ன ஏது கொஞ்சமாவது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை ஏதாவது செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சா பரவாயில்ல. காலையிலேருந்து நான் சொல்கிறது எல்லோரும் தான், படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே என்ன ஏது கொஞ்சமாவது விசாரிப்போம். உடனே வந்து மெசேஜ் வந்ததுமே உடனே சமூக கடமை ஆற்ற வேண்டியது இவங்க கீச்சிட்டா மாதிரி, உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடு, எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணிடு, உடனே ஷேர் செய்யுங்க, உடனே அன்னைக்கு அவசரத்துக்கு போட்டிருந்தாங்க. அதை இன்றைக்கி வந்து அதை அப்படியே அடிமாறாமல் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. இதுக்கப்புறம் என்ன உதவி செய்யணும்னா தோணுமா, அந்த நம்பரை இன்றைக்கி எல்லாருமே மாற்றிருப்பாங்க. சத்தியம் தேட்டர் சரி, இது இது எல்லாம் நடக்குதே, ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது வந்துருக்குமோன்ட்டு சத்தியம் தேட்டருக்கு ஃபோன் பண்ணேன். கால் சென்டரில் வேணுன்ற ஒரு ஃபோன் சார், அது ரூமர் சார், காலையிலேருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துட்டுருக்கு சார் அப்படின்றாரு. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புண்ணியமாக போகுதுன்னு புடவை கொடுத்தா வீட்டுக்கு பின்னாடி போய் முழம்போடு பார்த்துறான். அந்த மாதிரி கதையை என்றைக்காவது அவசர அவசரத்துக்கு மக்கள்லாம் வெளியே நிற்கிறாங்களேன்னு சத்தியம் தேட்டர் உள்ளார விட்டு தங்க வச்சாங்க ரெண்டு நாள். அதுக்காக இன்றைக்கி அனுப்பிச்சா அவன் தாளுங்களை வந்து கொலையாக கொல்லணுமாடா. ஆனால் சத்தியம் தேட்டர் நைட்டு ஃபுல்லாக திறந்துக்கு போய் தங்கிங்க அப்படின்னு சொன்ன ஃபாரின் மெசேஜ் எவன் அனுப்பிச்சானு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னா குடும்பத்தோடு போய் யார் வந்து பாப்கார்னுக்கு அதிக வேலை கொடுத்து வாங்கி பாதிக்கப்பட்டானோ அவன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பானு எனக்கு நல்லா தெரியுது. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் படித்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜினுடைய உண்மைத்தன்மை கூட ஆராயாமல் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா, அது எந்த வகையிலும் நியாயம். கொஞ்சமாக அது கொஞ்சமாக சென்ஸ் வேணாமா. என்றைக்கோ ஒரு குழந்தை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் காணாமல் போயிருக்கும், அவசரத்துக்கு அதை உடனே ஒரு சமூக வலைதளத்தில் அனுப்பிச்சு உடனே அந்த குழந்தைக்கு உதவி கேட்கலாம்னு நினச்சா, அந்த குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட போய் சேர்ந்து அது வயசுக்கு வந்து அது கல்யாணம் பண்ணி கொடுத்து அது புள்ளை பெற்றுட்டுருக்கிறவர்லையும் அதே ஃபோட்டோ வந்து அவசரம் பகிருங்கள், அவசரம் பகிருங்கள், அது இது ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த பிளட்டு, இந்த பிளட்டை வந்து என்னென்னா யாராவது அவசரத்துக்கு எங்கேயாவது போய் யாருக்காவது போகட்டோன்றதுக்காக போனால் அதுவும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டியாவது செக் பண்ணிவிட்டு அனுப்பணுன்ற அந்த சென்ஸே இல்லைனா என்ன பண்ணுறது. இதில் படித்தவன் படிக்காதவங்க எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் சமூக கடமை ஆற்றுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் சமூக கடமை அதோடு முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூக கடமை மாதிரி நீங்கள் செய்ய வேணான்ற நான். ரைட், கிளியர், ரைட். இதுக்கப்புறமாவது ஒரு நம்பர்லாம் போட்டு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அவசர காலத்தில் நீங்கள் எதாவது சமூக கடமை ஆட்டன்னு சொல்லி இருக்கிற மக்களை குழப்பி விட்டு பதற்றமடைய வைக்காதீங்க. ஓகே, இங்கே ஒன்றும் மது மதியான வெயில் காஞ்சிட்டு இருக்குது, கா நைட்டு வந்து சத்தியம் தேட்டரில் போய் படுறேன்னா என்னடா நியாயம் அது. ஆ, நாளை பின்ன உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட உபத்திரம் செஞ்சு தயவு செய்து அவங்களை செய்ய விடாமல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே, இது போன்று ஒரு அவசர காலத்தில் இந்த மாதிரியான சமூக கடமைலாம் ஆற்றுறது தயவு செய்து தவிருங்க. வேற என்ன, மீண்டும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சந்தை சந்த மடம்னா சந்தைக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற மடம், அதில் யாரும் எப்போனாலும் தங்கிக்கலாம், யாரும் பேச்சு இது கேள்வி கேட்காரே கிடையாது, யாரும்னாலும் எப்போ வேணாலும் போய் தங்கிக்கலாம், படுத்துருந்து காலையில் விடிய காத்தாலே எழுந்து போயிடுவாங்க. அதுதான் சந்தைகளும் மடம்லாம் இப்போ கட்டி வச்சது என்னன்னா வழிபோக்கர்கள் தங்குறதுக்காக வச்சு கட்டி வச்சது. அப்போ அந்த காலத்தில் சந்தை